ஏபிபியின் தமிழ் வணக்கம் சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு ராஜீவ் காந்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க இருக்கீங்க? நலமா இருக்கேங்க. நவம்பர் 1 இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாள் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் தமிழ்நாடு நாளாக கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு நாள். அதிமுக அரசு கொண்டு வந்ததுங்கிற ஒரே காரணத்தினால அந்த நாளை கொண்டாட விடாம பண்ணிட்டீங்களோ? தமிழ்நாடு நாள்னு எப்படி கொண்டாட முடியும் நினைக்கிறீங்க? நவம்பர் 1, 1954 பிறந்ததல்ல, இருந்தது சென்னை மாகாணம் என்கிற மதலாஸ் ஸ்டேட் தானே. தமிழ்நாடுங்கிற பெயரோ தமிழ்நாடுங்கிற மாநிலமும் இல்லை. உண்மையிலேயே 1956 நவம்பர் 1 பிறந்தது கர்நாடகா என்கிற கன்னட மொழி பேசுகிற மக்களுடைய உரிமை தேசமும், மலையாள மொழி பேசுகிறக்கூடிய மக்களுடைய கேரளா என்கிற அவருடைய கனவு தேசமாக கடவுளின் தேசம் என்ற ஒரு கொண்டாடுகிற கேரளாவும் தான். இங்கு இந்த நவம்பர் 1, 1956 தமிழ்நாட்டிற்கு கிடைத்தது கொண்டாடப்பட வேண்டிய நாளாக நாம் பார்க்கிற இடம் கன்னியாகுமரிங்கிற அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து பிரிந்து நாம் பல இடங்களில் நாஞ்சில் நாட்டில் பல பகுதியை கேட்டால் கூட அதில் பல பகுதியை விட்டுவிட்டு கன்னியாகுமரி மட்டும்தான் நம்ம கொடுத்தார்கள். உண்மையிலேயே இந்த நேரத்தில் கொண்டாடப்பட வேண்டியது நினைவுகூரத்தக்கது. ஒரு 11 பேர் ஆகஸ்ட் 11 தேதி திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து அனைத்து கட்சியும் நடந்த அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து கன்னியாகுமரியை சேர்க்கிற போராட்டத்தில் உயிர் நீத்த 11 பேருடைய அந்த தீரர்களுடைய நினைவு தான். அவருடைய ரத்தமும் மரியாதைக்குரிய மார்ஷல் நேசமணி போன்றவர்களுடைய உழைப்பும், திராவிட முன்னேற்றங்களைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அன்றைய நகர் சேர்ந்த அண்ணன் ஜான் போன்றவர்களுடைய அணிதிரட்டலும் தான் அந்த குமரி இன்று நம்போடு வந்திருக்கிறது. என்னோடு குமரி இணைந்ததற்கு உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் எங்களுடைய அடையாளமாக வள்ளுவன் சிலையை தாங்கி நிற்கிறது, எங்களுடைய தெற்கலையாக குமரி இருக்கிறது. அதுக்காக நான் கொண்டாடலாம், ஆனால் தமிழ்நாடு நாள் என்று நான் கொண்டாட முடியும். இல்லை, தமிழ்நாடுங்கிற பேர் மட்டும்தானே அப்போ இல்லை, சென்னை மாகாணத்தின் நிலப்பரப்புங்கிறது தமிழ்நாட்டை தானே குறிச்சது. அப்போ அந்த நாளை தானே பிள்ளை பிறந்த நாளை தானே நம்ம கொண்டாடணும். பிறந்த நாள்னு பேர் வச்சனால கொண்டாடக்கூடாதுங்கிற கேள்வியை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களும் பாஜகவின் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர்களும் கேட்குறாங்கல்ல. இன்னும் சில பேர்கள் விட்டுட்டீங்க, மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்களும், மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களும், இன்னும் பாஜகவுடைய சுமன்சி போன்ற என்னுடைய நண்பர்களும் மட்டும்லாம் கேட்குறாங்க. பாஜக இல்லை, அவர் மஜி பாஜகவுடைய ஆதரவாளர் இல்லை என்றால் வலதுசாரி கருத்தாளர். இவர்களுக்கெல்லாம் நாம் ஒன்றை சொல்லிக்கொட விரும்புகிறேன். இவர்கள் நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டுவதும் பேர் எங்கள் அண்ணாவை அப்புறப்படுத்துவதுதான் நோக்கமே ஒழிய தமிழ்நாடு என்கிற அந்த பெயரை கொண்டாடுவதும் தமிழ்நாடு நாளை கொண்டாடுவதும் அவர்களுடைய நோக்கமாக இருக்கவில்லை. தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடுகிறோம். மனிதருக்கு வச்சு பிறந்தநாள் பார்க்கலாம். மனித தனிப்பட்ட மனிதன் நான் பிறக்கிறேன், ஆனால் மண் எப்போது பிறந்தது? நம்முடைய செம்மொழியான தமிழ் மொழி தோன்றுவதற்கு முன்பே இந்த மண்ணும் நிலமும் மரமும் இருந்ததா இல்லையா? அப்போ என்றைக்கு தமிழ்நாடு பேர் வைக்கப்படுது? அதுக்கு சங்க இலக்கியங்களை பேர சொல்கிறோம், இலக்கியங்களை சொல்கிறோம், இதிகாசங்கள் கதைகளில் புரட்டில் புராணங்களில் சொல்கிறோம், சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் அரசு ரீதியாக ஸ்டேட் எங்கள் அரசு உண்டான பின்பு அரசு பத்திரத்தில் இல்லை அரசு அறிவிப்பில் தமிழ்நாடுங்கிற பேர் என்னைக்கு இருந்துச்சு? 1967 ஜூலை 15 முன்னாடி எங்கேயாவது இருந்துச்சா? இல்லை, அப்பையும் பரிந்துரை தானே, சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்பையும் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதில் இன்னும் மத்திய அரசு அதற்கான அங்கீகாரத்தை கொடுத்ததெல்லாம் அதற்கு பிறகாக சில வருடங்கள், 1.5 வருஷம் எனக்கு தெரிஞ்சு, அடுத்த வருஷம் டிசம்பரில் தானே நவம்பரில் தானே கொடுக்கப்பட்டது. அப்போ நீங்கள் சொல்கிற அந்த டேட்டுமே தமிழ்நாடு நாடுன்னு சொல்ல முடியாதுல்ல. நவம்பர் 1 ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் பார்க்குற சீமான் போன்றவர்கள் சஹ் கர்நாடகக்காரன் பாரு, மஞ்சள் கொடி சிவப்பு கலரில் தண்டிச்சு கர்நாடகத்தை வரைஞ்சி கொண்டாடுறான். கேரளாவை பாரு, பச்சை பச்சையாக இருக்குது ஒரு மேப் இருக்குது. ஆந்திராவை பாருங்கள், அப்படியே கொத்தி கொத்தி போட்டிருக்கான். அவெல்லாம் கொண்டாடும் போது நான்லாம் கொண்டாட முடியாது, நெஞ்சை புடச்சி நிற்கிறது வீரம் இல்லை. அதற்கும் வரலாறு இங்கே இருக்குது, அதற்கும் பல போராட்டங்கள் இருக்குது. இந்த போராட்டத்தை உணர்ந்தவர்கள், இந்த வரலாறை தெரிந்தவர்கள் உறுதியாக அதை பற்றி பேச மாட்டார்கள். பிரிட்டிஷ்காரன் இந்தியாவிற்கு விடுதலை கொடுத்தான்னு நாம் சொல்கிறோம். இந்திய சுதந்திர நாளை நாம் கொண்டாடுவதா, விடுதலை கொடுத்த பிரிட்டிஷ்காரன் கொண்டாடுவதா? போராடி பெற்ற நாம் தான் கொண்டாடணும். எஸ், ஆந்திரா யாரிடமிருந்து போராடி அந்த உரிமையை பெற்றது? சென்னை மாகாணங்கிறதுல எல்லா மாநிலங்களும் சேர்ந்திருந்து மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்படணுங்கிற கோரிக்கை முன் வச்சு போராடிட்டு இருந்தாங்க. எங்கேருந்து பிரிஞ்சாங்க? சென்னை மாகாணத்திலிருந்து. கர்நாடகா? சென்னை மாகாணத்திலிருந்து. கேரளா? எல்லாருமே சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்களா தான் இருந்தாங்க. இந்த போராட்டத்திற்கு பிறகாக தனித்தனியாக நவம்பர் 1 பிரிந்து அவர்களுக்கு ஒரு கோரிக்கை இருந்தது, நாங்கள் சென்னை மாகாணத்தோடு இருக்க முடியாது, தமிழர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது, தமிழர்களுடைய சென்னை என்கிற ஊர் தமிழர்களுடைய தாயிடமாக இருக்கிறது, சட்டமன்றம் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது, மொழிவார்ப்பு நிறுத்தம் எங்களுக்கு கிடைப்பதில்லை, எங்களை பிரித்து விடுங்கள் மாநில ரீதியாக என்று கோரிக்கை வைத்ததையா? நாமா, ஆந்திரக்காரர்களா,
நாமும் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படணுங்கிற கோரிக்கை முன் வச்சோம். எப்படி? நான் அதுக்கு மட்டும் வந்துடுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் அண்ணாவும் இதே கோரிக்கை முன் வச்சிருக்காருல்ல, மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்கு எதிரானவங்களா நம்ம? இல்லை இல்லை, அதுதான் சொல்ல வரேன். முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் மொழிவாரி மாநிலத்துக்கு எதிரானது, நவம்பர் ஒன்றுக்கு எதிரானது என்கிற பேசுகிற பேச்சு எந்த மாப்போசி மரியாதைக்கு சிலம்பு செல்வ அவர்களை கொண்டாட நினைக்கிறார்களோ அவருக்கு செய்கிற துரோகம் என்றால் அவரே சொல்கிறார், திராவிட முன்னேற்ற கழகமும் பேரறிஞர் அண்ணாவும் அவர்கள் இல்லை என்றால் இந்த போராட்டத்தை நான் சாத்தியப்படுத்திக்க முடியாது. நானும் விநாயகம் அவர்களும் போய் பேரறிஞர் அண்ணாவிடம் கட்டபோது நீங்கள் முன்னெடுங்கள், நாங்கள் துணை நிற்கிறோம் என்று திருத்தணிக்கும் திருப்பதிக்கும் ட்ரெயின் ஏறி போய் முற்றுகை நடத்தபோது ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் என் கூட இருந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டர்கள். நான் சொல்லலை, சீமான் சொல்ல வாய்ப்பில்லை, ஆனால் சிலம்பு செல்வ மாப்போசி சொல்கிறார்கள். ஏன்னா இது எப்படி பார்க்கணுன்னா, கேரளா என்கிற பகுதி சென்னை மாகாணத்துக்குள் இருந்துச்சுல, அப்போ அன்னைக்கு இருந்த மலபார் மட்டும்தான் இங்கே இருந்துச்சு, மலபார் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ எதெல்லாம் கேரளாவில் இல்லைங்கிற வரலாறு பார்க்கணும். திருவாங்கூர் சமஸ்தானம் இருக்குல்ல, அதுக்கு சென்னை மாகாணத்தில் இல்லை. கொச்சி தேவஸ்தானம் போட்டிருக்குல்ல, இன்னைக்கு இருக்குது கொச்சி பகுதியில், அது சென்னை மாகாணத்தில் இல்லை. மலபார் என்கிற அந்த ஒரு மாவட்டம் தான் சென்னை மாகாணத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி பாலக்காடாவும் மன்னார்காடாவும் கள்ளிக்கோட்டை இருக்குது, அதுதான். இந்த கர்நாடகங்கிற ஊர் இருக்குல்ல, பெல்லாரியும் உடுப்பியும் தான் நம்மகிட்ட இருந்துச்சு. மற்றதெல்லாம் மைசூர் மகாராஜாக்கள் பெங்களூர் உள்ளிட்டவை அங்கே இருந்துச்சு. இந்த ஆந்திரா நீ தெலுங்கானா ஹைதராபாத் இருக்குல்ல, அது தெலுங்கானா வந்து ஹைதராபாத் ஜாம்கையில் இருந்துச்சு. இந்த ராமசீலா என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி இருக்கக்கூடிய ஆந்திராவில் தான் இங்கே இருந்தது. இப்போ இந்த போராட்டத்தை நம்ம எதிர்த்து முதல் முதலில் போராடியவர்கள் சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த தமிழர்கள் இல்லை, நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நாங்கள் மொழிவாரி மாநிலம் கேட்குற போதே முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் மொழிவாரி மாநிலத்தை கேட்கல, தெளிவாகிக்கணும். நாங்கள் திராவிட நாடு கோரிக்கை வைக்கிறோம், தனிநாடு கோரிக்கையில் இருக்கிறோம். அப்போ அந்த சமயத்தில் தான் நாங்கள் மொழிவாரி மாநிலமாக பிரிக்க மாட்டோம், தச்சன பிரதேசமாக பிரிச்சிருவோம், ஒரு பிரதேசமாக நான்கு மாகாணங்களாக இந்தியா பிரிக்கலாங்கும் போது முடியாது, முதலில் மொழிவாரி மாநிலத்தை பிரிங்கன்னு நம்ம கேட்குறோம். அடுத்த இடத்துக்கு வர்றோம். எந்த இடத்துலையாவது திராவிட முன்னேற்ற கழகம் பேசாமல் இருந்தது உண்டா? வரலாற்று எடுத்து ஒரு இடம் காமிக்க, ஒரு இடம் காட்டுங்க. தெற்கலையாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி போராட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி நின்றது? 11 பேர் துப்பாக்கி சூடுகள் நடந்தபோது திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் எத்தனை பேர் இங்கே இருந்தார்கள்? இன்னும் வரலாற்று இடம் இருக்குல்ல. யானை மறைச்சிட்டு ஐயா நேசமணி அவர்கள் தெற்கலை போராட்டத்தை எழுதுவாரா? மதியர்களுடைய பேச்சையும் மரியாதைக்குரிய நாஞ்சிலாளர்களுடைய பேச்சையும் மரியாதைக்குரிய பேரன் அண்ணாவுடைய பேச்சையும் எதிர்த்து நீங்கள் தெற்கலை போராட்டத்தை பேச முடியுமா? வடக்கிள்ளையில் கிருஷ்ணசாமியும் கோவிந்தராசுடைய போராட்டத்தை மறைச்சி நீங்கள் பேச முடியுமா? உடனே திமுகவுக்கு தான் திருப்புறது. பிறந்த நாள் கொண்டாடுறோம் பரவாயில்ல, பிறந்த நாள் தமிழ்நாட்டுக்கு 1968-67 ஜூலையில் பேர் வச்சிடறோம். இந்த பேர் வச்ச நாள் அது பிறந்த நாள்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரி பரவாயில்ல, பிறந்த நாள் பேர் வச்ச நாள். இங்கே குழந்தை பிறந்துருச்சு, ஏன் ஒரு 12 ஆண்டுகள் பேரே வைக்கலை? குழந்தை பிறந்துருச்சுல, நவம்பர் 1 பிறந்துருச்சுல, ஐடென்டிக்கலா அவங்க சொல்கிற வார்த்தை படி, அவங்க வார்த்தை படி பிறந்துருச்சு குழந்தை, ஏன் தமிழ்நாடு பேர் வைக்கல? ஏன் பேர் வைக்கல? சட்டப்பேரவையில் தீர்மானம் பெற்றியதையில் போராடினீங்க, நடக்கலை. எஸ் பிறந்த குழந்தைக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க முடியாது, சட்டம் இருந்தது. ஆனால் பிறந்த குழந்தைக்கு ஆந்திரா என்று பெயர் வைத்து விட்டாச்சு, பிறந்த குழந்தைக்கு கர்நாடகா என்று பெயர் வைத்து விட்டாச்சு, பிறந்த குழந்தைக்கு கேரளான்னு பேர் வச்சாச்சு. ஏன் தமிழ்நாடு வைக்க முடியல? அந்த சட்ட போராட்டத்தை வடிவு தான், வெறும் நிலங்களை மீட்கிற வேலை மட்டுமல்ல, அதற்கு மாறாக உரிமை மீட்பு ஒன்று இருக்கு. மொழிவாரி மாநில பிரிப்பு என்பது காங்கிரஸ் காரிய கமிட்டி அன்னைக்கே ஏற்ற ஒன்று. காங்கிரஸ் காரிய கமிட்டி மொழிவாரி மாநிலம் தான் இயங்குச்சு, ஆர்எஸ்எஸ் தவிர்த்து அத்தனை இயக்கம் மொழிவாரி தான் இயங்குச்சு. இன்றைக்கி பாஜக இருக்கல, மரியாதைக்கு அண்ணாமலை போன்றவர்களும் அக்கா சீனிவாசன் போன்றவர்களும் நவம்பர் 1 கொண்டாடுறாங்க. அன்னைக்கு அவங்க மூதாதைகள் சவாக்காரருடைய வாரிசு என்னவா இருந்தாங்க? இதை பற்றி பேசவே இல்லை, இதை பற்றி வாய் திறக்கவே இல்லை, எதிர்த்து பேசினாங்க. ஒரே இந்தியா ஒரே மொழின்றாங்க. ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல பேசுகிறாங்க, மகிழ்ச்சி வரவேற்கிறோம். இது நீங்கள் பாஜக எதிர்கட்சியாக இருக்கனால அது மட்டும் சொல்கிறீங்க, காங்கிரஸ் மட்டும் என்ன விதி விலக்கா? காங்கிரஸ் ஏற்றுண்டுது, காங்கிரஸ் தானே விலகு போராட்டமே, அதுதான் வரலாற்று பண்ணாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கட்சி காங்கிரஸ் ஏற்று வந்த கட்சி தானே, அப்ப நாங்க அதுல இதுல இருந்து நாங்க ஒத்துக்கிற என்ன இருக்குது? இல்ல பாஜக மட்டும் குறிப்பிட இல்ல, நீ சொல்றீங்கல்ல, இன்னைக்கு காங்கிரஸ் அமைதியா இருக்காங்க, என்ன இன்னைக்கு சரி வாதம் செய்யுங்கிறாங்க? நம்ம முதல்ல இந்த போராட்டத்துறை வரலாறுக்குள்ள போய் ஆகணும். நான் கேட்டேன்ல, நீங்க 1956 பிறந்துட்டோம் முழுமை பெற்றோங்கிறாங்கல்ல, மும்பையில முழுமை பெற்றதா சொல்லுங்க? ஒசூருங்கிற பகுதி இருக்குல்ல, இன்னைக்கு இந்திய தமிழ்நாட்டுடைய தொழில் பேட்டை தொழில் நகரம், அது எப்போ தமிழ்நாட்டு சேர்ந்துச்சு? அன்னைக்கு சென்னை மாநிலத்தில் எப்போ சேர்ந்துச்சு?
மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு பிறகாக ஒரு 2 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகாக சேர்ந்த. நீங்க 56லயே முழுமையாயிருச்சு, குழந்தை பிறந்துருச்சுன்னா அப்ப பிறந்த குழந்தை ஒரு கையில்லாம சோப்ர மாட்டுத்தனால இருந்துச்சு. பிரச்சனைகள் என்பது இன்று வரை இருக்கதான் செய்யும். இன்றைய அறிக்கையில கூட ராமதாஸ் அவர்கள் குறிப்பிடுறாரு, தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்களை இப்பயும் நம்ம பிரிக்க வேண்டிய சட்ட போராட்டங்களை முன்னெடுக்கணும்னு சொல்றாரு. அந்த மாதிரியான போராட்டங்கள் தொடர்ந்து நடக்கத்தான் செய்யும். அப்ப 1956 பிறந்தது சென்னை மாகாணத்துடைய முழுமையடைந்த பகுதி தான் தமிழ்நாடுலயே. தமிழ்நாடுங்க பேர் எங்கேயா இருந்ததா அபிஷியலா கேக்குறேன். 56ல ஏதாவது அரசு நிர்வாக கோட்டில் தமிழ்நாடுங்க பேர் இருந்துச்சா? பாராமண்டத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 67 தீர்மானம் கொண்டுவதற்கு முன்பே 1961 மரியாதைக்குரிய இந்திய பொதுமை கட்சி சேர்ந்த பூபேஷ் குப்தா தனி தீர்மானம் கொண்டுறாரு. தமிழ்நாட்டில் வந்து போராடுறாங்க, நீங்க ஆந்திராவுக்கு ஆந்திரான்னு பேர் வச்சுட்டீங்க, மற்ற பகுதிக்கு பேர் வச்சுட்டீங்க, சென்னை மாகாணம் வச்சுக்கிறீங்க, இதை மாத்துக்குன்னு போராடுறாங்க. சட்ட போராட்டத்துக்கு தமிழர்களின் போராட்டத்தை ஆதரித்து அங்கீகரித்து மரியாதைக்குரிய பூபேஷ் குப்தா அவர்கள் போராடும் போது அன்றைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய பேரங்க அண்ணா அவர்கள் சொல்கிறார், என்னை தமிழ் என் நாட்டை தமிழ்நாடு என்று அழையுங்கள் பேசுகிறார். அந்த பேச்சில் பேசுகிறார். பல பேர் கேட்குறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு சென்னையை வந்து தமிழ்நாடு வச்சு அவங்களுக்கு என்ன வந்துடணும். எங்கள் ஊரில் பர்மா சைனா பஜார்னு ஊர் இருக்கு, அதுக்கு சுபாஷ் சந்திரஸ் பேரவை இங்கே நான் சொல்கிறேன், சுபாஷ் சந்திரஸ் பேரை வைத்தால் வீரம் வருகிறது, எனக்கு உணர்வு பிறக்கிறது. இன்னைக்கு இந்த பார்லிமெண்ட் எப்படி லோக்சபா மாறிச்சு, ஸ்டேட்ஸ் இங்கக்கூடிய இங்கே ஸ்டேட்ஸ் எப்படி ராஜ்யசபா மாறிச்சு, எதுக்கு மாற்றுறீங்க? அது மாதிரி தான் எனக்கு பேரை மாற்றணுங்கிறாங்க. 61 பூபேஷ் குப்தா அவர்கள் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தோக்கடிக்கப்படுகிறது. அப்போ இப்ப என்ன சொல்லுவீங்க, தமிழ்நாடு பேரு நீ 56லயும் முழுமடைஞ்ச தமிழ்நாடு வாங்கிட்டீங்களே, 61 தமிழ்நாடு பிறந்துச்சா? அப்ப பாராளுமன்ற சொன்ன ஒண்ணு என்னன்னா, சட்டமன்ற தீர்மானம் வேண்டும், இந்திய அரசியல் சட்டத்தின் 4 அந்த மாநிலத்தின் சட்டமன்ற தீர்மானம் இருந்தால் மட்டும்தான் இந்த தீர்மானத்தை சட்டப்படி பாராளுமன்றம் ஏத்துக்கிறார். 61 தீர்மானம் தோக்கடிக்கப்படுது. அதுக்கடுத்து இங்க மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அன்றைய உறுப்பினர் அரங்கல் கண்ணன் 1963 தீர்மானம் கொண்டுறாதீங்க சட்டமன்றத்தில். ஏன்னா தீர்மானம் பார்லிமெண்ட் தோக்கடிச்சாச்சு, சட்டமன்றத்தில் கொடுத்தாதான் நீங்கள் வந்து தமிழ்நாடு பேர் வைக்க முடியுங்கிறாரு. அந்த தீர்மானம் தோக்கடிக்கப்படுகிறது. ஆளுங்கட்சியா இல்லாத சமயத்தில் திமுக உறுப்பினர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர, அதுவும் தோக்கடிக்கப்படுது. அதற்கு காங்கிரஸ், இது எல்லாமே காங்கிரஸ் தான். நீ காங்கிரஸால் காரணம் எல்லாமே காங்கிரஸ் தான், எல்லாமே அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் தான். இதுல எந்த இதுல சொல்வதற்கு கூச்சம் இல்லை, வெக்கம் இல்லை, வரலாறு அதுதான் வரலாறு. இதை இதைத்தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். இந்தியா போஸ்ட் பண்ணது அவங்க தான், இங்கே கொண்டு வந்தவங்க தான், ஸ்டேட் எல்லாமே வந்து தான். அப்போ அதை தானே போராடிருக்காங்க. அதை எப்படி நாங்கள் நான் இல்லையா மறுக்க முடியும்? நீங்கள் இன்னைக்கு கூட்டம் கிடக்கல இந்த பாருங்க காங்கிரஸ் இந்த பூச்சாண்டி வேலை எங்கிட்ட வேணாம், நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இன்னைக்கு பாஜக வந்து இது உங்கள் நண்பர் தானே, பாஜகவிட்டு இருந்த இந்த மனித அந்த மனிதர்களை இருக்கிற தன்மை அங்கே இல்லை, அவன் அரசியல் மீதான் சண்டை போட்டான், அதான் தெளிவாக இருக்க. நாங்கள் 63 அரங்கல் கண்ணன் தீர்மானத்தை கொடிக்கப்படுச்சு. அப்போ தான் ஆட்சிக்கு வந்த முன்னாடி திமுக சொல்லுது, நீ என்ன கேட்ட 61 ஸ்டேட் தீர்மானம் கேட்டே இல்லை, நாங்கள் 50களிலிருந்து 1956 மாப்போசி அவர்கள் போராடிய போதும், மார்ஷல் நேசமணி தமிழ்நாடு சென்னை மாகாணத்தை சேர்ந்த போதும் வைத்த கோரிக்கை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வைக்க வேண்டும். இதை எங்கேயாவது மாப்போசி மறுத்தாரா? நேசமணி ஐயா மறுத்தாங்களா? அவர்கள் தமிழ்நாடு தான் போராடினாங்க. அப்போ தான் முதன் சட்டமன்றத்தில் இதோ இந்திய அரசியல் சட்டத்தின் 4 உட்பட்டு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என பெயரிடுகிறோம் என்று ஜூலை 15 தீர்மானம் போடப்படுது. அன்னைக்கு தான் சட்ட ரீதியான விடுதலை, ஜூலை 18 சட்ட ரீதியான விடுதலை. அதைத்தான் தமிழ்நாடு பிறந்த நாளுங்கிறோம். இந்த போராட்டத்துக்கு தான் பல நாள் காத்திருந்தோம். இந்த நாளுக்கு தான் எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை, தமிழ்நாடு சட்டமன்றம் ஏத்துக்கல, இங்க இருந்த காங்கிரஸ் அரசு எங்களை அடிச்சிச்சு, ஒன்றிய காங்கிரஸ் அரசு அடிச்சிச்சு, பல பேர் RSS எங்களை கள்ள மோனு சாதிச்சு. இன்னைக்கு இதுதான் இத்தனை ஆண்டுகால போராட்டம். இப்போ அந்த நாளை கொண்டாடுற எந்த நாளில் கொண்டாடுற என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் என்ன கேள்வினா, இந்த டேட்டை ஜூலை 18 டேட்டை கொண்டாடுறதை யாரும் தடுக்கலை. ஆனால் தமிழ்நாடு நாள்னு ஏற்கனவே 2019 அதிமுக ஒரு டேட்டை கொண்டு வந்ததை, அந்த டேட் இல்லை இன்னொரு டேட்னு அதிமுக கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக நீங்கள் மாற்றிருக்கீங்கிற குற்றச்சாட்டை அதிமுக கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக மாற்ற முடியல. அதிமுகவுக்கு எந்த புரிதலும் இல்லை, தத்துவார்த்த புரிதலும் இல்லை. உண்மையிலேயே அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அது தமிழ்நாடு நாள்னு அதை பாராட்டலை. உண்மையிலேயே எல்லை காத்த நாள் ஒரு 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 மெமோரியல் டே நம்மளும் சேர்ந்து அனுசரிப்பாங்க. இப்போ இல்லை, 55 பேர் அண்ணாவே சொல்கிறாரு ஒரு 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 சேப்புக்கு வந்திருக்கு, இதை நம்ம வந்து அனுசரிப்போம். தமிழ்நாடு பிறந்த நாள்னு யாரும் சொல்லலை.
தமிழ்நாடு பிறந்த நாள் தமிழ்நாடு தினம் என்று வச்சதுனால தான் சிக்கல் வருது. அப்போ அந்த தினம் இல்லை, அப்போ தமிழறிஞர்கள்லாம் இல்லை, இல்லை மாற்றணுமா? கேட்குறேன் என் சலமாவை போய் உங்களுக்கு தமிழறிஞர் தெரியலையா? பட்டிமன்றத்தில் பேசினா தமிழறிஞர் இல்லையா? இல்லை வரா அஞ்சு மூணு பேராசிரியர்களுக்கு பன்னீர்செல்வம் தமிழறிஞர் தெரியலையா? புரியல. இல்லை திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய சிலர் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி, அதனால நீங்க டேட்டா மாத்திருக்கீங்கன்ட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நீங்க திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, எங்க கூட சேர்ந்து இதெல்லாம் கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு உணர்வு. அதான் அண்ணனோட கோரிக்கை. ஆனால் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுக்கு நீண்ட வரலாறு உண்டு. இல்லை அதிமுக தத்துவார்த்த ரீதியாக பேசுகிறேன்னு சொன்னீங்க, அதிமுக மட்டும் எதிர்த்ததுன்னு அப்படி சொல்லலாம். அதிமுக, பாஜக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மேப்பதினேழு இயக்கம், நாம் தமிழர்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான மட்டும் இல்லை, கூட்டணியில் தோழர்கள் அவர்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. எதிர்த்து பேசுவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது, எங்கள் தோழமை கட்சி புரிய கடமைகள் இருக்குது. ஆனால் எங்களை நாங்கள் நீண்ட நெடிய காலமாக தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கான சட்ட போராட்டத்தை, இந்த மக்கள் போராட்டத்தை, சட்டமன்ற போராட்டத்தை நாங்கள் அவர்களுக்கு புரிய வைக்கவில்லை என்று நாங்கள் எண்ணுகிறோம். அவ்வளோதான். இல்லை ஜூலை 18 டேட்டுக்கான மரியாதையை இங்கே இருக்கக்கூடிய யாருமே ஜூலை 18 தேதி ஏன் சொன்னீங்கன்னு கேட்கல. அந்த டேட்டுங்கிறது ரொம்ப 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 சிம்பிள். நான் வந்து எங்கள் கூட்டணி கட்சிக்கு புரிய வைக்கணும், நாங்கள் ஏற்றுக்கிறோம் நாங்கள். ஆனால் தமிழ்நாடு பிறந்த நாளுங்கிறீங்க, தமிழ்நாடு பிறந்த நாளுங்கிறீங்க, எந்த தமிழ்நாடு பேர் வச்ச நாள் எந்த நாள்? ஜூலை 18 பரிந்துரை செய்யப்பட்ட நாள், தீர்மான வெற்றி, சட்ட விளக்கத்தை கொடுத்தாங்க, தீர்மானமா நிறைவேற்றப்பட்ட நாள் ஜூலை 18. அதுக்கு முன்னாடி எங்கேயாவது அங்கீகரிக்கப்பட்டிருக்கா? நீங்க ஏன் சொல்லி 56 நீங்க உங்க பாட்டம் பாரு அன்னைக்கே பாடிட்டானே, செந்தமிழ் நாடனும் போதிய நிலை, நீங்க தான் சொன்னீங்க. என்ன புதுசா திமுக வந்து பேர் வைக்கிறது? என் பாட்டம் வச்சுட்டாங்க. இப்ப என்ன வாதம் அது? சட்டப்படிதான் நான் பேர் வந்து பிறந்தநாள் பிறந்தநாளுங்களோட கொண்டாட்டினால் தான் நான் மனித பிறந்தநாள் ஒப்பிட முடியாது. இது வந்து உரிமை சார்ந்தது. ஒரு இதை கொண்டு போய் ஒரு மனிதர் ஒப்பிட முடியாது. ஒரு நிலம் பலகட்ட போராட்டம் இருக்குது. தமிழ்நாடு என்ற நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வைக்க தான் சிக்கலாக இருந்தது. மதராஸ் ஸ்டேட் இருந்துச்சு, சென்னை மகான் எடுத்து மாற்றினாங்க, பல சிக்கல் இருந்துச்சு. இது என்னை பார்த்து மதராசின் 1958 60 முன்னாடி என்னை பார்த்து இப்போ தமிழ்னு ஒத்துக்கிட்டான். அது பேர் தமிழ்நாடு பேர் வச்சதுனால தானே. ஒருவேளை 56 60 இடைப்பட்ட கால 12 ஆண்டுகள் இருக்குல்ல, என்னவா இருந்துச்சிங்க ஸ்டேட் சொல்லுங்க? அன்னைக்கு கொண்டாடிதான் எப்படி கொண்டாடிப்பீங்க? மொழிவாரி மாநிலம் என்பது நீங்க எடுத்த முடிவு இல்ல, இந்திய அரசியல் சட்டம் எடுத்த முடிவு. உங்களுக்கு கொண்டாடுவதற்கு என்ன உரிமை இருக்கு சொல்லுங்க? நீங்க ரெண்டு இருக்கு. மாப்போசி அவர்களும் எல்லையை காக்க போராடினார், இணைக்க போராடல. நேசமணி அவர்கள் எல்லையை இதை இணைக்க போராட வித்தியாசம் இருக்கு. நான் இறந்துட்டேன் தேவிகுளத்தை, பீர்மேடை, நெய்யாற்றங்கரை இறந்துட்டேன், அங்கே கொச்சின் சித்தூர் இறந்துட்டேன், இங்கே சித்தூர் தாலுகா இறந்துட்டேன். எனக்கு சிக்கல் இருக்குங்க. இழந்த ஒரு அது இழந்த நாளே இப்போ பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் வந்து சேஃபானது. நீங்கள் தான் இப்போ சேர சோழ பாண்டிய காலத்து சேஃப் ஆகிட்டீங்களே, மூவேந்தர்கள் ஆண்டமண்ணுங்கிறீங்களே, அப்போயே சேஃப் ஆகிட்டீங்களே, இப்போ அப்பயே கொண்டாடலாம்ல. சட்டப்படி தமிழ்நாடுங்கிற நாங்கள் ஒரு முன்னெடுப்பை திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது, அதுக்காக போராடியது. அப்போ அந்த நாளை கொண்டாட எந்த நாளை கொண்டாடுவோம்னு நினைக்கிறீங்க? அதான் சரியாக இருக்க முடியும் எங்களுக்கு? ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன சரியாக இருக்க முடியும்? அரசியல் கட்சி அதுதான் இயக்கம் நடத்தியது, அரசியல் கட்சி அதுக்காக தான் போராடியது. 56 இங்கே ஆட்சி மொழி தமிழே இல்லையே. இப்போ இந்த அதிகாரத்தை மட்டும் வச்சுட்டு அன்னைக்கு திராவிட முன்னேற்ற தெளிவாக சொல்லுது, இந்த மொழிவாரிக்கு மாநில சீரமைப்பு குழுவில் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு சொல்கிறோமே ஒன்றிய அரசு வேலைகளில் தமிழர்களுக்கு முன்னுரிமைன்னு. அன்னைக்கு மாநில அரசு வேலை தமிழர்களுக்கு முன்னுரிமை இல்லை. மாநில அரசு வேலையில் அந்த கமிட்டி என்ன சொன்னான்? பாதி அரசு வேலைகளை நீங்கள் கொண்டாடுகிற நவம்பர் 1 கமிட்டி சொன்னது, பாதி அரசு வேலைகளை பிற மாநிலத்தில் கொடுங்கன்னு. கொண்டாடலாமா? சீமான ஏற்றுக்கு வராத, ராமதாஸ் ஏற்றுக்கு வரா சொல்லுங்க. திருமாவளவன் அவனை ஏற்றுக்கலன்னு சொல்லல, விவாதிக்கிறேங்கிறார். அது அரசியல், அதான் ஆரோக்கிய அரசியல், அதான் கூட்டணியில இருக்கு. பரவாயில்ல, அதான் அரசியல். எதுக்கு ரொம்ப காட்டுமாடித்தனமா எதுக்கலையே? காட்டுமாடிங்க சொல்லோட ஒரு அரசியல் அறிவு இல்லாமல் எதுக்கலையே? நீங்க 1956 அந்த மத்திய மொழி சீராய்வு கமிட்டியை ஏத்துக்கிறீங்கன்னா, ஆமாங்க, ஆந்திரா உலகத்தில் கர்நாடகாவில் கொண்டாடணும்னா, அன்னைக்கு அந்த கமிட்டி என்ன சொல்லுமா? ஹிந்திக்கு பல்கலைக்கழகம் அமைப்புண்டாங்க தமிழ்நாட்டில். இதை சீமா ஏத்துக்காரா? இதை வரா அண்ணாமலை ஏத்துப்பாரு, ராமதாஸ் ஏத்துப்பாரா? அங்கே வருகிற உயர்நீதிமன்ற நீதி அரசர்களில் 1/3 வெளிமாநிலத்தை கொடுக்குன்னு சொன்னாங்க, ஏற்றுக்குவீங்களா? வேலைவாய்ப்பில் பாதினாங்க. அப்போ தான் திமுக சொல்லிச்சு, பெருமைக்கு நாங்கள் நிற்கல, உரிமைக்கு நிற்கிறோம். தமிழ்நாடு என்ன பிறப்பு சென்னை மாகாணத்தில் அன்னைக்கு கூட சொன்னது, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேரிடுங்க, அரசு வேலைகளில் இந்த மாநிலத்தை சார்ந்தவர் தான் இருக்க முடியும்னு கொண்டோம். சாதிச்சுமா இல்லையா நாங்கள் அதை? அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி எளிமையை ஒத்துக்கிச்சா எங்களுக்கு? தமிழ்நாடு ஆட்சி முடிச்சு ஒத்துக்கிச்சா? திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம்லாம் ஒத்துக்குமா? மாப்போசியாவோட அமைப்பில் இருந்து 10 பேர் 20 பேர் தான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த கட்சிக்கும் தந்தை பெரியாருடைய கேட்டால் தான் தமிழ்நாடு முன்னாங்க. காங்கிரஸ் கட்சி எதிராக இருந்துச்சு, ஜனசங்கம் எதிராக இருந்துச்சு, பொதுவுடைமை கட்சி கொஞ்சம் ஆதரவாக இருந்தது, அவ்வளோதான்.
அப்போ தெரு முழுக்க இறங்கி தமிழ் தமிழுக்காக போகிறானவரை நீங்கள் போய் மறைச்சிட்டு அதை வந்து கொச்சப்படுத்துகிற என்ன வேலை அது? அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்கள் நீங்கள். இல்லை, இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டின் உணர்வோடு டச் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது நீங்கள் எல்லாரையும் கலந்து பேசி ஆலோசித்து ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டும். இல்லை, கலந்து ஆலோசனை என்பது திராவிட முன்னேற்ற வரலாறு, அப்போ நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கு வரலாறு, இது வந்து நீண்ட நெடிய வரலாறு. நான் வந்து அதை சிறு சில ஆதாரங்களோடு நான் அதை அதை வந்து பேசுகிறேன். ஏன்னா இது வந்து தமிழ்நாடுனாவே இல்லை வந்து தமிழர்னாவே இது திமுக அதுக்கு எதிரானு பேசுகிறாங்கல்ல, அந்த அப்படி அறிவியல் அப்படி அரசியல் தெரியாத தம்பிகளுக்காகட்டும் இல்லை அண்ணன்களாகட்டும், நான் மீண்டும் அரசியல் படிப்போம் தான் சொல்கிறேன். நான் வந்து உங்களை மாதிரி அப்படி உடம்பு முழுக்கிட்டுட்டே அப்படி எங்கள் வார்த்தைலாம் சொல்ல எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு ஏன்னா என்னை பார்க்குற அசிங்கம் நினச்சிடும், அவ்வளவு அநாகரிகமாக பேசலாம் இல்லை. ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா வந்து பார்த்துரு, நான் வந்தால் கிழிச்சு போட்டு தூக்கி எரிஞ்சு மிதிச்சிருவேன், சட்டத்தின் ஆட்சி இது எடுத்து பூண்டாசெல்லாம் உள்ள உள்ளதுக்கு தான் போடுவாங்க, அதான் நடக்கணும். அப்பனுக்கு பிறந்திருந்தான்னு பேசினவரில் முதலமைச்சர் ஸ்டாலினும் பிறந்தோம், அவரும் பேசியிருக்காரு. அவ சார் சட்டப்படி தான் நடக்க இருக்கு நினைக்க சொன்னா, நீங்க வந்து அதாவது ஒப்பீடுகள் இருக்கு ரொம்ப மோசமா அப்படி உடல் மொழி வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்களை யார் பேசினாலுமே தவறுதான். உடல் மொழிகள் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து அரசியல் பேசுவோங்க தான், நீங்க தமிழ்நாடுங்கிறதுக்கு பேர் வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை புறந்தள்ளி விட்டு நீங்க போக முடியாது. அப்ப இந்த அமைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கு, தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் நிற்கிற மக்கள் எங்களை ஆதரித்து வெற்றியை வச்சிருக்கார்கள். 1967 தேர்தலுக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாடு என்று சொல்லி தான் தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்கொண்டோம், மக்கள் ஆதரித்தார்கள், வெற்றி பெற்றோம். இன்றைக்கி வெற்றி பெற்ற கட்சியாக இருக்கும். அப்போ நான் இதை யார்கிட்ட கேட்டு வாதிக்க நினைக்கிறீங்க? உணவு சமூக யார்கிட்ட வாதிக்க நினைக்கிறீங்க? இல்லை, இது எடப்பாடி பழனிசாமி யார்கிட்ட விவாதிச்சாரு? தமிழ்நாடு நாளுக்கா? சீமான் உள்ளிட்டவர்கள் சொல்கிறாங்களே, நாங்கள் போய் கோரிக்கை வச்சோம், அதனால் இதை நிறைவேற்றியிருக்காரு. அப்படியான ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்கள் அதை அப்படி மாற்றி அறிவிக்காதீங்கன்னு சீமான் சொல்கிறார். சீமான் மட்டும் இல்லை, பல தமிழறிஞர்கள் சொன்னாங்கன்னு அவரோட அறிக்கையில் நாங்கள் லிஸ்ட் கொடுக்குறோம். இன்றைக்கி யாராக அந்த கோரிக்கை லிஸ்ட் கொடுக்கவா? கொடுங்களேன். ஐயா 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 வீரமணி கேட்குறாரு, ஐயா சூரியன் கேட்குறாரு. கேட்டால் நீ உங்களாலும் சொல்லக்கூடாது. ஏன்னா திராவிட இயக்கத்துடைய பங்கு நீங்கள் மறைச்சிட்டு அரசியல் பேசலாம், அதை நான் அதுக்கு விவாதத்துக்கு தயாரில்லை, அந்த அறிவித்தனத்துக்கு தயாரில்லை. நான் திராவிட இயக்க திராவிட கழகத்துடைய இல்லை இல்லை சார், நான் வந்து மரியாதைக்குரிய வீரமணி அவர்களோ சுபவீரபாண்டியன் அவர்களோ சாலமன் பப்பையா அவர்களோ நீங்கள் கூப்பிட்டு பேசுனீங்க, அவருடைய கோரிக்கைங்கிறதுல நான் மாற்றுக்கருத்தே இல்லை, நான் அதை வந்து வரவேற்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எதிர்கருத்து இருக்கவங்களையும் கூப்பிட்டு விவாதிக்கணும், விவாதிக்க வேண்டிய தேவையில்லை இல்லையே. ஆனால் திருமாவளவன் அவர்களோட விவாதிக்க வேண்டிய தேவை, திருமாவளவன் கோரிக்கை வைக்கிறாரு. எஸ் அவருக்கு ஜீவோ போடுற முன்னாடி சில சில விஷயங்களை பேசுறாங்க, பேசலாம் தெரியல. ஆனால் ஆர்எஸ்எஸோடையும் கட்சியோட விவாதிக்க வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியோட தேவையில்லை, அதை கட்சியாக கன்சல்ட் பண்ண அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எனக்கு இது புரிதல் உள்ள அமைப்பாக இல்லை, நான் அதில் பார்க்கப்படலை. ஒன்று, சீமானுங்கிற தமிழ் தேசிய குழுக்கள் தமிழ் தேசியங்கிற பிறகு தமிழ் தேசியத்துக்கு திராவிட முன்னேற்ற எதிரானதல்ல, தமிழ் தேசியங்கிற கருத்தில் தான் திமுக பேசுது. இப்படி மேடைக்கு பேசுகிற யூடியூப்புக்கு பேசுகிற பேச்சாளரோடு வாதிக்க வேண்டிய நான் நினைக்கிறேன்னா, நானே பல பல நேரங்கள் அதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறேன். ஏன் இந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறேன்னா, அங்கிருந்து தம்பிகள் அரசியல் மையப்படுத்த முடியும் தான் பார்க்குறேன், அவ்வளோதான். சீமானுங்கிற ஒரு எங்கள் முதல்வர் கூட கோமாளிங்க சொல்ல பயன்படுத்தினார், நான் கோமாளிகளை கொச்சப்படுத்த விரும்பலை. எனக்கு கோமாளிகள் திருமுழுக்க ஆடி விழிப்புணர்வு செய்தவர்கள், அவர்களை கொச்சப்படுத்த நான் விரும்பலைன்னா அப்படி அரசியலற்றவர்கள் பேச முடியும். ஆர்எஸ்எஸ் பேசுறீங்களா நீங்கள் போய் ஆர்எஸ் என்ன வாதம் வைக்க நினைக்கிறீங்க? இன்றைக்கி பிரதேசம் மாற்றுங்கன்னு பேசுகிற கட்சி அது, யார் வாதிக்க சொல்கிறீங்க? நாங்கள் திமிரில் சொல்லலை, திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களோடு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்களோடு, அந்த உணர்வாளர்கள் தான் எங்களை ஆதரித்திருக்கிறார்கள், அவர்கள் தான் எங்களுக்கு வாக்கு வச்சுருக்காங்க. ஒரு அரசு முடிவெடுக்குது இந்த நாளை நாம் வந்து, ஏன்னா இது பல நாள் கோரிக்கை. அப்போ இடையில ஏன் பண்ணாமல் விட்டீங்க, உங்களை வாதிக்க வேண்டாம் வைக்கிறாங்க, இடையில பண்ணிக்கலாம் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த புரிதல் இருக்குது, இன்னைக்கு வளர்ந்து வர ஆசை தத்துவத்தில் தேவைப்படும் நினைக்கிறோம். இதில் இருக்குது இல்லை, 67 பிறகு திமுக மறுபடியும் இப்போ தான் ஆட்சிக்கு வந்த மாதிரி இப்போ அதை நிறைவேற்ற வேண்டிய தேவை என்ன? இப்போ செய்திருக்கோம்ல, இப்போ செய்திருக்கோமா இல்லையா? 67 ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் சென்னை மாகாணம் மதராசன் வச்சுக்கிட்டு இருக்கல, தமிழ்நாடுன்னு மாற்றிட்டோம், அதை சாதிச்சிருக்கோம். அப்படி சாதிச்ச இயக்கத்தை வந்து ஏன் நீங்கள் இப்போ மாத்தலை கொண்டாடலன்னு? திருவிழா கொண்டாட எப்போ கொண்டாடிருக்கலாம், கொண்டாட்டம் தானே, கிடாய வெட்டி போட்டாக்க ஒரு சிசியமாவோட அறிக்கை பிடிச்சேன், நம்மளை கொண்டாடுவோம். நமக்கு என்ன, நம்ம நம்மளுக்கு கரையஞ்சோர் வந்தால் போதும், நல்லா ஜாலியாக கொண்டாடலாம். ஆனால் அது வந்து பெருமைக்கு கொண்டாடுவது இல்லை, உரிமைக்கு கொண்டாடுவது. தமிழ்நாடு என்று நாங்கள் எதற்கு கேட்டோம்? தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு அரசு வேலை வேண்டும், தமிழ்நாட்டில் ஹிந்தி வரக்கூடாது, தமிழ்நாட்டில் மனு திரும்பம் கூடாது, தமிழ்நாட்டில் சாதிய பாகுபாடு கூடாது, தமிழ்நாட்டில் நிலமும் வளமும் தமிழ்நாட்டுக்குவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும், தமிழ் என்கிற அந்த மொழி உலகம் முழுக்க பரவப்பட வேண்டும், தமிழ் இளைஞர்களுக்கு வேலை வேண்டும். இப்போது வளர்ந்திருக்க இந்த கட்டமைப்பு இருக்கிறதுலவா, இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு உலகத்தில் புறம்ல அமெரிக்கா பாருங்கள், பிரிட்டன் பாருங்கன்னு அந்த சோசியல் சஸ்டிக் சமூக நீதி இருக்குல்ல, அது வளர்றதுக்கு தான் தமிழ்நாடு பேர் கேட்டாங்க. நாங்கள் இவர்கள் மாதிரி பெருமைக்கு பேர் கேட்கவில்ல, பெருமைக்கு எருமை வைக்கிறதுக்கு நாங்கள் வரல. சரி, எங்களை பொறுத்தளவில் இந்த மக்கள் மண்ணும் வளர வேண்டும் என்பதற்காக இந்த அரசியல் பேச வந்தாங்க. பாடாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாசனுடைய அறிக்கையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றார், நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இந்த நேரத்தில் இப்படி ஒரு சர்ச்சை தேவையா அப்படிங்கிற கேள்வியை முன்னெடுக்க. இந்த கேள்வி எடப்பாடி வைக்கும்போது யாருக்கும் வரல,
நாட்டில் அவ்வளோ சர்ச்சை இருக்கும்போது என்ன சர்ச்சை நாட்டில் இருக்கு சொல்லுங்க நீங்கள். விவாதிப்போம், எது எது பெருசு விவாதிப்போம். எல்லாருக்கும் வேலை கிடச்சி தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் மாசார ஓடுது, என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறீங்களே. இல்லை எனக்கு புரியலை. அப்போ ஒரு ஒருவேளை சென்னை மகா இந்த நாளை கொண்டாடலை எல்லாருக்குமே வேலை அடிச்சிருமா? எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கும் போது நவம்பர் 1 நமக்கு எதிர்த்ததா? அப்போ திமுக வரவேற்றது எப்படி வரவேற்று தெரியுமா? நாங்கள் நாங்கள் பிறந்த நாளும் கொண்டாடலை, இது உணர்வு நாளாம். நவம்பர் 1 கொச்சப்படுத்தவில்லையே நாங்கள், நாங்கள் நவம்பர் 1 எதிரானவங்க இல்லையே. எங்கள் போராட்டம் நவம்பர் 1 எங்கள் போராட்டம். அப்போ அந்த தாட் இருந்ததுன்னா அப்போ திமுக சொல்லியிருக்கோம்ல, நவம்பர் 1 சரியான தமிழ்நாடு நாளும் கொண்டாடுவதற்கான தேவை இருக்கக்கூடிய நாள் கிடையாது, நம்ம கொண்டாட வேண்டியது அடுத்து எங்க அடுத்த படிப்பினை, அடுத்த படிப்பினை, அடுத்து படிப்பு. இதெல்லாம் அரசியல் இல்லை, படிப்பினை. ஆம் ஆம், இதையான உடனமா இதான உண்மையிலே இதான நாள். இயற்கை ஆய்வாளர்கள், திராவிட ஆய்வாளர்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் ஆரிய ஆதரவாளர்கள் எங்களுக்கு வரமாட்டாங்க, சாதி தமிழ் தேசிய பேசுகிற ஆதரவு குழுக்கள் எங்களுக்கு வராது, சாதிவாதி வரமாட்டாங்க, நமக்கு சாதி பெருமை இருக்குது. திராவிட ஆய்வாளர்களே சொல்கிறாங்க இது நமக்கு ஒரு போராட்ட வரலாறு இருக்குது. இங்கே தந்தை பெரியார் அவர்கள் பேசி எழுதியும் பிறகு அண்ணா அவர்களுடைய செயலும் வீரமும் இருக்குல்ல, இதையான நீங்கள் மறைக்கிறீங்க. இது இதில் என்ன தவறாக இருக்க முடியும் நினைக்கிறீங்க? இது இதில் என்ன பிள்ளையாக இருக்க முடியும் நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் கேட்டீங்க தேனாரும் பாலாரும் ஓடுதாங்க. 50 முன்னாடி இதே ஊர் எப்படின்னு தெரியுமா பேசுவோம். தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 அல்ல, தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடப்பட வேண்டியது ஜூலை தான், ஜூலை 18 தான். அதை தெளிவாக இருக்கேன், நவம்பர் 1 சொல்கிறேன். நவம்பர் 1 அந்த நாள் உண்மையிலேயே 3 வருஷங்களை கொண்டது. 1, இருந்த நிலத்தை மீட்பதற்கு போராட்டம். 56 பின்னாடி நேரு அவர்கள் இங்கே வர்றாரு, நேரு அவர்கள் இங்கே வர்றாரு. இப்போ திராவிட மேட்டகம் சொல்லுது எங்களுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும், எங்கள் இழந்த பகுதிகளான நெய்யாற்றங்கரையும், எங்களை ஆந்திராவுக்கு சித்தூரும், கொச்சியில் இருக்க சித்தூரும், பாலக்காடையும், அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு இருந்த தேவகுலத்தையும் பீர்மேடையும் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதெல்லாம் சொன்னது தமிழ்நாட்டில் வாழ்வோருக்கு வேலை வேண்டும் என்றும். அப்போ காட்டுமிராண்டிகள் எங்களை பார்த்து நேரு சொன்னார், எங்கள் கூட்டணி கட்சி இந்த காங்கிரஸ் தான் அன்றைக்கி நேரு சொன்னார். அதே திராவிட முன்னேற்ற கழகம் அவர் வருவதற்கு தமிழ்நாடு முழுக்க எதிர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னது. எந்த இயக்கம் ஒத்து வராத போது அன்றைக்கி மாப்பூசி அமைதியாக இருந்தார், ரொம்ப முக்கியம், 56 பின்னாடி இந்த வரலாறு அமைதியாக இருந்தாருங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பு காட்ட வேண்டும் என்று ஜூலை 6 தேதி குறித்த போது 50 குறித்த போது நேருவர்கள் 3 முன்னாடியே பேர் இங்கே அண்ணா கை செய்யப்படுகிறார். அதையும் எதிர்த்து இங்கே சென்னை மவுண்ட் ரோட்ல துப்பாக்கி சூடு 2 திமுக வரலாறு இருக்கு. நேரு அதுக்கு முன்னாடி நேரு தமிழர்களை கொச்சப்படுத்திட்டாரு தெற்கலை போராட்டத்தில்ன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க ரயில் முறை போராட்டம் நடத்தும்போது தூத்துக்குடியில் 4 திராவிட முன்னேற்ற தோழர்கள் துப்பாக்கி குண்டில் செத்த வரலாறு உண்டு. இந்த வரலாறுலாம் பேசாமல் நீங்கள் என்ன செஞ்சீங்க? திமுக என்ன செஞ்சிச்சு? அவர்கள் தெலுங்கர்கள் திராவிடர்கள் பேச அரசியல் ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் நவம்பர் 1 வாதிப்போம். இப்போ சொல்கிறேன், மாப்போசியை விட சிலம்ப செல்வ மரியாதை மாப்போசி அவர்களை விட மரியாதைக்கு ஐயா நேசமணியவர்களை விட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பங்கு இருக்கிறது. நீங்கள் இதை மறுக்க முடியுமா? ஐயா அது எல்லாம் சிறு சிறு குழுக்களாக கண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பேர் இயக்கம் தான் தமிழ்நாடு முழுக்க கேடல் உண்டது. நவம்பர் 1 போராட்டம் பண்ணுவாங்க, இல்லை பீர்மேடம் தேவகுலத்தையும் ஐயா கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் பெரிய பெரிய தலைவராக இருந்தபோது தமிழ் தேசிய சக்திகள் கொண்டாடுகிற ஐயா காமராஜ் அவர்களே கொடுக்கலாம் என்று சொன்னபோது ஏதாவது இங்கே அமைதியாக இருந்த திமுக சொல்லுங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு பேர் இயக்கம் இது ஒன்று கூடி போராடி என்றால் திமுக தானே புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த அமைப்பை நீங்கள் அப்புறப்படுத்திட்டுன்னா இல்லை அங்கே யாருமே அப்புறப்படுத்தல. ஆக அப்புறப்படுத்தலையும் சொல்லாதீங்க நீங்கள், அதான் வெறுசை பிரிக்க விரும்புகிறேன். திருடி கொண்டது அண்ணாமலை, இது ரொம்ப ஒரு அநாகரியமான செயல். வானதி அக்கால் வானதி, திராவிடர்கள் எப்போதுமே இப்படி தான் இப்போ படைப்புவாதம் செய்வார்கள், யார் பெத்த பிள்ளைக்கு யாரை பேர் வைப்பாங்க சீமா, இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? யார் யாரை கேட்குறேன்? நீங்கள் கேட்கக்கூடாததற்கு நாங்கள் எஜமான்கள் இல்லை, ஆனால் போராடியதற்கு போராடி கொண்டிருந்த எங்களை பார்த்து அந்த கேள்வி இருப்பது எப்படி இருக்குல்ல? வடக்கலை தெற்கலை போராட்டத்தின் சொல்கிறேன், எல்லோரும் போராடி எல்லோரும் சிறு சிறு குழுக்களாக போராடினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தான் கட்சியாக போராடியது, பேர் அறிவிப்பு செய்தது முதல் மாநில மாநாட்டில் ஆகட்டும், நீங்கள் சித்தூர் நடந்த ஆந்திராவில் அன்று நடந்த திமுகவுடைய முதல் மாவட்ட மாநாடாகட்டும், நெய்யாட்டங்கரையில் மாவட்ட மாநாடாகட்டும், ஒட்டுமொத்தமாக கட்சியாக தமிழ்நாடு தழுவின்ற ஒரே கட்சி திமுக தான் அன்னைக்கு நவம்பர் 1. ஏன்னா எங்கள் போராட்டம் நவம்பர் 1 மட்டும் இல்லை, அதற்கு முன்பே ஆரம்பிச்சிருச்சு. மாநிலம் ஸ்டேட்னு வரும்போது மாப்போசி ஹிந்தி வரலான்றாரு, திருத்தணி வந்தால் போதும் திருத்தணி ஹிந்தி பேசிக்கலான்றாரு, திருத்தணியில் எல்லா சாதிக்கான சாதிய பாகுபாடு இருக்கலான்றாரு, ஆர்எஸ்எஸ் நல்ல இயக்கன்றாரு மாப்போசி அவர்கள் சிலம்பச்சில் அவர்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் திருத்தணி விரட்டும், திருத்தணி இருக்க கோயிலுக்கு பூஜை செய்ய உரிமை எல்லோருக்கும் வேண்டும், திருத்தணி விரட்டும் திருத்தணியில் முருகன் கோயில் தமிழ் ஒழிக்க வேண்டும் என்றோம், திருத்தணி விரட்டும் திருத்தணியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தான் தமிழ்நாட்டு வேலை என்று நாங்கள் சொன்னோம். இதுதான் நீண்ட இலக்கூடிய அமைப்புக்கானது. நாங்கள் பாசிசமோ பெருமைக்கு பேசுகிற அரசியல் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி தத்துவம் இருந்தது,
தமிழ்நாடு என்று பெயர் வைத்தனால் நாங்கள் பெருமைப்படலை. தமிழ்நாட்டுக்குள் இருக்க உரிமைக்காக நாங்கள் இருந்தவர்கள். இன்னைக்கு மாநிலசுயாட்சி பேசணும்னா என்ன? ஸ்டேட்லஸ் எதுக்கு பேசணும்? யாரை எடுத்து பேச வேண்டிய தேவை முக்கியம்? நேரு எடுத்து பேசாதீங்கன்னு அப்போசி சொன்னார், சொன்னாரா இல்லையா? காங்கிரஸ் கட்சியை எடுத்து பேசாதீங்க, நீ பிரகாசங்கிற நபரை மட்டும் எடுத்து பேசுங்கிறாரு. அன்னைக்கு அந்த கூட்டல் அந்த கூட்டத்துக்கு போன பேரங்க அண்ணா அவர்கள் அதே கூட்டத்தில் மாப்போசி கண்டிக்கிறார். நாம் நேருங்கிற மனிதரை என்பதை தாண்டி இந்திய அரசியல் சட்டத்தை தான் எடுத்து பேச வேண்டும்ங்கிறாரு. பேரங்க என்ன சொல்றாரு? அதுதான் புரிதல். ஒரு மாநில உரிமை கேட்கிற போது பேர் வச்சு எல்லாம் முடிஞ்சா முடிஞ்சிடாது. அதுக்கு அரசியல் சட்ட உரிமை இருக்கு, அரசியல் விவாதங்கள் இருக்கக்கூடிய சட்டமேற்ற உரிமை இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு திமுக போராடுது. உங்களை போல் பெருமைக்கு போய் ராஜராஜ சோழ ஆண்டார், பாப்பா பல்லவன் ஆண்டார்கள், மகேந்திர பல்லவன் ஆனா ஆமா ஆண்டாங்க. இதுல இருக்கு இந்த சமூக நீதியோட ஆண்டார்களா கேள்வி. என் மன்னன் தான் ராஜராஜன், என் மன்னன் தான் ராஜேந்திர சோழன், என்னவாக ஆண்டான், அதான் முக்கியம். திமுக வந்து நின்றது தமிழ்நாடு என்ற பெயர் வைப்பதற்கு மட்டுமல்ல, நவம்பர் ஒன்றையும் போராடியது தமிழ்நாடு என்ற பெயரை தமிழ்நாட்டுக்கு. அவர்கள் தாத்தா பாரதியின், அவர்களுடைய தாத்தா என்று சொல்லப்பட்ட மரியாதைக்குரிய கர்மவர் காமராஜரும் சுத்த தமிழர் பக்தோச்சலமும் அதுக்கு போராடியவர்களை சுட்டபோது பேரறிஞர் அண்ணா என்கிற கருப்பா குள்ளையா அழுக்கா இருந்ததை ஒருத்தந்தான் வந்து பேச முடிஞ்சது. அந்த பெருமை எங்களுக்கு இருக்கு. தமிழீசிய சக்திகளுடைய கோரிக்கையை நட்பு மூலம் பார்க்கல, பகை மூலம் பார்க்கல. நாங்கள் நவம்பர் ஒன்றுக்கு எதிரானவர்கள் இல்லை. ஆனால் திரும்ப பொறுக்குன்னு கோரிக்கை வைக்கிற சீமான் போன்றவர்கள் அதில் ஒட்டுமொத்த திமுகவுக்கு ஒன்றுமே இல்லை பேசுறதுக்குல. அதை மாப்போசி இருந்தால் கூட எடுத்துக்க மாட்டார். அவங்க கொண்டாடுகிற மாப்போசி இந்திய ஆட்சி மொழி வேண்டும் என்று சொல்ல மாப்போசி இருந்தால் கூட எடுத்துக்க மாட்டார். நன்றி. இவ்வளோ நேரம் நேரத்தையும் காத்துக்களை நன்றி.